வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓ ஹென்றி எழுதின லெட் மீ ஃபீல் யோர் பல்ஸ் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு நல்ல ஹியூமரஸான ஷார்ட் ஸ்டோரி. ஆனால் வந்து இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இது இருக்குது. இந்த கதையில் என்ன ஆகுதுன்னா, இந்த கதையோடைய ப்ரோட்டகானிஸ்ட், அதாவது முக்கிய கதாபாத்திரம், அவர் வந்து கொஞ்சம் இப்போ வயசாகிட்டே இருக்குது. அதனால் அவர் டாக்டர்கிட்ட போகிறார். ஏன்னா அவருக்கே தெரியுது அவரோட உடல்நிலை வந்து பழைய மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு எல்லா வேலையும் செய்கிறதுக்குன்றதுனால அவர் டாக்டர்கிட்ட போகிறாரு. அந்த டாக்டர் வந்து ரொம்ப நல்ல ப்ரொஃபஷனலான டாக்டர். அவர்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்குறாரு, எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கிறாரு. இத்தனைக்கும் வந்து இவர் இந்த ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு அந்த டாக்டரை பார்க்கும்போது நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் இல்லையா, நெப்போலியன், அவரை பார்க்குற மாதிரி இருந்து தான். அந்த டாக்டரை வந்து அவர் எல்லா கேள்வியும் கேட்டுட்டு என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து நிறைய ஆல்கோஹால் குடிக்கிறாரு. அதனால தான் அவர் உடல்நிலை வந்து இந்த அளவு கெட்டு போயிருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. அதை வந்து அவருக்கும் புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கிளாஸில் கொஞ்சம் விஸ்கி ஊற்றி இதை குடிங்க அப்படின்றாரு. ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இந்த டாக்டரே நம்மக்கிட்ட விஸ்கி ஊற்றி குடிக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக குடிச்சிடறாரு. குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த டாக்டர் வந்து அவருக்கு பிளட் ப்ரெஷர் எடுக்கிறாரு. எடுக்கும்போது தான் தெரியுது அந்த பிளட் ப்ரெஷர் வந்து அவரோட இது எப்படி ஏறி ஏறி இறங்குது, அதுவும் வேக வேகமாக எப்படி ஏறி இறங்குறதுன்றதை காமிச்சிட்டு சொல்கிறாரு. இது ஏன் இப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போ வந்து விஸ்கி குடிச்சிங்களே, அதுதான் உங்கள் உடம்பை வந்து இந்த நிலைமை கொண்டு வந்திருக்குது. பாருங்கள், இந்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட பிளட் ப்ரெஷர் எப்படி ஏறி ஏறி இறங்குதுன்னு நீங்களே பாருங்கள் அப்படின்றாரு. அதை பார்த்து ப்ரொட்டகனிஸ்ட் சொல்கிறாருன்னா, சரி இந்த கையில் தான் நீங்கள் வந்து பிளட் ப்ரெஷர் எடுத்தீங்க, இன்னொன்று பண்ணுங்கள், இன்னொரு கிளாஸ் விஸ்கி கொடுத்துட்டு இந்த கையில் என்னோடய பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாரு. இவர் சொல்லும் போதே டாக்டருக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் இந்த சீரியஸ்னஸ்ஸை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம்னு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஊசியை எடுத்து டக்குன்னு வந்து அவர் கையில் குத்திட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்துடுறாரு. எடுத்துட்டு ஹீமோக்ளோபின் டெஸ்ட் செஞ்சு பார்க்குறாரு. செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் வேறு பிளட் சாம்பிள்ஸ் ஒரு 4-5 எடுத்துன்னு வந்து இவரோட பிளட் சாம்பிளோடு ஒப்பிட்டு பார்த்து அவர் சொல்கிறாரு, பாருங்கள் இந்த பிளட்டெல்லாம் எப்படி இருக்குது, உங்கள் பிளட்டு எப்படி தண்ணியாக எப்படி லைட்டாக இருக்குது பாருங்கள் அப்படின்றாரு. ஆனால் அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து அவருடைய ரத்தம் எப்படி தண்ணியாக இருக்குன்றதை பார்க்காம, ஓ என் ரத்தம் சிகப்பு கலரில் தான் இருக்கா, நல்ல காலம் நான் வந்து ப்ளூ கலரில் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப லைட்டாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து எடுத்த டெஸ்டெல்லாம் வச்சு பார்த்துட்டு அவருக்கு ஒரு ரிப்போர்ட் தராரு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இவ்வளோ டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு நீங்கள் வந்து ஓய்வு கொடுக்கணும், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, அதனால் உங்கள் மனசை வந்து அமைதிப்படுத்தணும், அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் டயட்லேயும் இருக்கணும், நிறைய எக்ஸசைஸும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கும் ஒரு சானிட்டோரியமில் போங்க, ஏன் நீங்கள் தனியாக போகிறீங்க, நானே வரேன் உங்களோட, உங்களை எடுத்துன்னு போய் நானே அந்த சானிட்டோரியத்தில் வந்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்ஸ்கில்ன்ற இடத்துல இருக்கிற சானிட்டோரியத்துக்கு கொண்டு வராரு. அங்கே வந்தவொடனே பார்த்தா ஒரு 20 பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க, எல்லாருமே வந்து ஒன்று எக்ஸசைஸ் செய்கிறாங்க, இல்லைனா வந்து மெடிடேஷன் செஞ்சுட்டுருக்காங்க, இல்லைனா ஏதாவது வரைகிறது சிற்பம் செய்கிறது அந்த மாதிரிலாம் செஞ்சு அவங்க மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டுருக்காங்க. அதாவது அங்கே தங்கியிருக்கிறவங்க எல்லாருமே ஒரே நோக்கத்தோடு தான் அங்கே வந்திருக்காங்கன்றது வெளிப்படையாக தெரியுது. ஆனால் என்னவோ தெரில, இந்த ப்ரொட்டகனிஸ்டால் அவரால் அங்கே இருக்கவே முடியல, அவருக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த இடம், அவரால் அங்கே தங்க முடியல. ஒரு வாரம் மாதிரி இருந்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணும் போது டாக்டர் வந்து புரிஞ்சுக்கிறாரு இவரோட ஹெல்த்தில் வந்து எந்த முன்னேற்றமும் வரலன்னு. அதனால் இந்த வாட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஹோட்டல் பொன்னேருக்கு போயிடுங்கன்னு, அது வந்து அந்த லாங் ஐலண்டோட கோஸ்ட்டில் தான் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தங்கியிருங்கன்னு அங்கே ப்ரொட்டகனிஸ்ட் போடுறாரு. ஏன்னா வந்து அவர் உடம்பு நல்லா ஆக்கிக்கணுன்ற எண்ணமும் அவருக்கு இருக்குது, அதனால் அங்கே போகிறாரு. ஆனால் அங்கேயும் என்னென்னா, அவரால் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல, ப்ளஸ் அங்கே ரொம்ப காஸ்ட்லியாகவும் எல்லாமே இருக்குது, அதனால் அங்கேயும் கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே வெளில வந்துடுறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவரோட உடல்நிலையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம இன்னொரு கன்சல்டிங் ஃபிசிஷியன் கையில் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனவுடனே அந்த ஃபிசிஷியன் வந்து இந்த ப்ரொட்டகனிஸ்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. அப்புறம் கடைசியில் இந்த ரெண்டு டாக்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு ஒரு நல்ல பயங்கரமான ஸ்ட்ரிக்டான டயட் எழுதி கொடுக்குறாங்க. அந்த டயட் பேட்டர்னை பார்த்தா இந்த ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு என்ன தோணுதுன்னா, போகிற போக்கை பார்த்தா நம்மளால் நத்தையை மட்டும்தான் இங்கே விட்டு வச்சுருக்காங்க, ஸோ நத்தை மட்டும்தான் சாப்பிட்டு நம்ம தத்தனா ஸ்னேல் அதை மட்டும் தான் நம்ம சாப்பிட முடியும் போல இருக்குது, வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு டயட் போட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வெளியில் வந்து சூரிய வெளிச்சத்தில் இருக்கணும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணணும், அதையும் செய்யணும், அதே சமயத்தில் உங்கள் உடம்புக்கு வந்து நல்ல ரெஸ்ட்டும் உங்கள் நர்வ்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா காம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ அந்த ப்ரோட்டகனஸ்ட் என்ன ஆயிடுதுனா, இதை பற்றிலாம் நினைக்க நினைக்க அவரால் சரியாக சாப்பிட முடியல, சரியாக வேலை செய்ய முடியல, சரியாக தூங்க முடியல. அவர் உடம்பு நிலையிலையும் வந்து எந்த விதமான மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸும் டெய்லி ஆக்டிவிட்டீஸும் எதுவுமே நடக்கலை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி அவரோட சொந்தக்காரர் ஞாபகம் வருது, அவர் பேர் ஜான், அவர் வந்து கண்ட்ரியில் இருக்கார், கண்ட்ரினா ஒரு கிராமம் மாதிரி, அங்கே வந்து அவர் இருக்கார். அது ஒரு 7 மைல், அதாவது இவர் இருக்கிறது பைன்வெளி, அந்த கண்ட்ரி ஹவுஸ் வந்து ஒரு 7 மைல் தூரத்தில் இருக்குது. சரி நம்ம போய் அவரோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் அங்கே போகிறார். அங்கே போனோடனே ஜானுக்கு இவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். இவருக்கு ஒரு நல்ல டின்னர் தராரு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது, நல்லா சாப்பிட்டதுனால ரொம்ப அமைதியாக தூங்க வேண்டியது இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஜான் வந்து அவருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரூமும் தராரு. அங்கே போனோடனே அந்த இரவோட அமைதியில் அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது, தூய்மையாக இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. இவர் நல்லா தூங்குற அந்த தூக்கத்தில் வந்து அந்த ராத்திரியில் வந்து அந்த புல் அசைகிறது கூட அவருக்கு நல்லா கிளியராக கேட்குது. அந்த அளவுக்கு அந்த இடம் அவ்வளோ அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மறுநாள் காலம்பரை எழுந்துட்டு அவரும் ஜானும் வந்து ஃபார்மிங்கை பற்றி பேசிக்கிட்டே ஒரு வாக் போகிறாங்க, கொஞ்சம் ஹண்டிங்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் திரும்பி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. இப்படியே ஒரு வாரம் போயிடுது. ப்ரோட்டகனிஸ்ட் ஒரு ஆச்சரியமாக இருக்கு, ஏன்னா இப்போ அவர் நல்லா சாப்பிட்றாரு, நல்லா தூங்குறாரு, இன்ஃபேக்ட் வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி, நல்ல மனநிலை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி அந்த டாக்டர்கிட்ட வந்து அவர் செக் பண்ணிக்கிறாரு, அவரோட வியாதியெல்லாம் அப்படியே தான் இருக்கா இல்லை எதாவது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக. டாக்டர் அவரை செக் பண்ணிவிட்டு, இல்லை இல்லை உங்கள் வியாதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது, அதனால் நாங்கள் கொடுத்த டயட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதே மாதிரி நல்லா எக்ஸசைஸும் செய்யணும்னு சொல்லிட்டு அமுச்சிடுறாரு. உடனே ப்ரோட்டகனிஸ்ட் நினைக்கிறாரு, சரி இதெல்லாம் வந்து ஜானோடு இருந்தால் தான் நல்லபடியாக இருக்கும், அதனால் நம்ம அங்கேயே போயிடலான்னொடனே ஜான் வந்து அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்றது ஜானுக்கும் தெரியுது. அதனால் அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு கிராமத்து டாக்டர் இருக்கார், அவர் கொஞ்சம் வயசானவர் தான், ஆனால் நல்ல டாக்டர், நீ போய் அவரை போய் ஒரு வாட்டி கேட்டுப்பாரு, உன் உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு எதாவது செய்ய முடியுமா அவரன்னு கேளு அப்படின்னோடனே இவர் அவரை போய் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார், இப்போ எனக்கு வயசாகிட்டதுனால நான் இப்போ எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் தரதில்லை, யாராவது வந்தால் நான் வந்து அவங்களுக்கு சொல்லுவேன், அதனால் வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. இவரே வந்து அவருக்கு என்னென்னலாம் வியாதி இருக்குன்றத அந்த டாக்டர்கிட்ட சொல்லிடுறாரு. அதே மாதிரி இந்த டவுனில் இருக்கிற டாக்டர்லாம் இவர் என்ன செய்ய சொன்னாங்கன்றதும் இவரே அவர் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அதை கேட்டு டாக்டர்ஸ் வந்து அப்படியான்னு சொல்லிவிட்டு அவரோட டெஸ்டெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறார், ஆமாம் அவங்க சொன்னது உண்மைதான், அவங்களுக்கு எல்லா வியாதியும் இருக்குது, அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப நாள் வாழறதும் ரொம்ப கஷ்டம்னு. இந்த ப்ரோட்டகனிஸ்ட்டுக்கு 85 வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக வாழணுன்ற ஆசையும் இருக்குது. அப்போ இந்த டாக்டர் சொல்கிறாரு, ஆனால் வந்து ஒரு ஒரு செடி இருக்குது, அது வந்து ஒரு பூ பூக்கிற செடி, அந்த ஒரு செடி மட்டும் உங்களுக்கு கிடச்சிடுச்சின்னா உங்கள் உடம்பு இருக்கிற எல்லா வியாதியும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இந்த ப்ரோட்டகனிஸ்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னது ஒரு செடியில் இவ்வளோ வியாதியும் சரியாயிடுமா, சொல்லுங்கள் அந்த செடியை நான் எப்போ எப்போ எடுத்துன்னு வந்துடுறேன், அதை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, அந்த செடி வந்து இந்த மலையில் தான் இருக்குது, எங்கேயோ இருக்குது, ஆனால் அது ரொம்ப ரேரான செடி, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் தேடி பார்த்தா கிடைச்சிடும், உடனே நானும் உங்கள் கூட வரேன், நம்ம சேர்ந்தே தேடலாம், செடி வந்த உடனே உங்கள் வியாதியெல்லாம் உடனே குணமாயிடும் அப்படின்னோடனே இந்த ப்ரோட்டகனிஸ்ட் ரொம்ப சந்தோஷமாயிடுது. தினமும் காலையில் வந்து அவர் நேராக அந்த டாக்டர்கிட்ட வந்துடுவார். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த செடியை தேடி அந்த மலையில் அந்த நதியோரம் எல்லாம் வந்து அந்த மலை இதில் வந்து ஒரு வேலி மாதிரி ஓடின்னு இருக்கோம், அங்கெல்லாம் தேடு தேடுன்னு தேடுறாங்க, மலை மேலெல்லாம் தேடுறாங்க, சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, குடிஞ்சு நிமிந்தெல்லாம் தேடுறாங்க, இதே மாதிரி வந்து டெய்லி தேடுறாங்க. எப்படின்னா காலையில் போனாங்கன்னா ராத்திரி வந்து வெறும் தூங்குறதுக்கு தான் அவர் டைம் இருக்கும், அந்த மாதிரி தேடுறாங்க. ஏன்னா வந்து அந்த தேடுறதுனால அவர் வீட்டுக்கு வந்து நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடுவார், சாப்பிட்டோன்னே நல்லா தூங்குவார். இதே மாதிரி 1 மாதம் போயிடுச்சு, ஆனாலும் அவங்களால அந்த செடியை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நாள் சாயங்காலம் என்ன பண்ணுறாரு, அவரோட இன்னொரு ரிலேட்டிவான அமர்லெஸ் அவரோட அந்த அம்மாவோட அவர் பேசிக்கிட்டே நடந்து போயின்ட்டுருக்காரு. அப்போ அமர்லெஸ் சொல்கிறாங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி நீ வரும்போது இருந்ததுக்கு இப்போ நீ நிறையா மாறி இருக்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்க, நல்லா ஹெல்த்தியாக தெரியிறேன் போது இவர் சொல்கிறார், எங்கே என் வியாதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பியா, நல்லா அப்படியே வந்து வயலில் இருக்கிற மாடு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க, அது மாத்திரம் இல்லாமல் 10-12 ஹவர் தூங்குற, நல்லா சாப்பிட்ற, இன்னும் கொஞ்ச நாள் சாப்பிட்ற ஒருத்த வந்து இந்த மாதிரி இருப்பானா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே வரும்போது அந்த டாக்டர் அவங்க எதிர்க்க வராங்க. வந்துட்டு அவருக்கு அமர்லெஸ் ஏற்கனவே தெரியுன்றதுனால அவங்கள தனியாக அழைச்சி போய் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே அமர்லெஸ் வேகமாக ஓடி போய் என்சைக்ளோபீடியா எடுத்து அவங்களுடைய பேருக்கான அர்த்தம் என்னன்னு தேடுறாங்க. ஏன் தேடுறாங்கன்னா, அந்த டாக்டர் வந்து அதை தான் அவங்கள செய்ய சொல்லியிருக்காங்க, வீட்டில் போய் உன்னுடைய பேருக்கு என்ன அர்த்தம்ன்றதை பாரு அப்படின்றாங்க. உடனே அவங்க தேடி பார்க்கும்போது தான் தெரியுது,
அவங்களோட பேர் என்னென்னா இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டோட பேர் தான் அவங்க பேர். அது மாத்திரம் இல்லாமல் தியோக்ரட்டிஸ் வெர்ஜிலில் வர ஒரு கிராமத்து பெண்ணுடைய பேரும் வந்து அமர்லஸ் தான். இதை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் புரொட்டகனிஸ்ட்க்கு ஒரு விஷயம் தெரியுது. அதாவது அவர் உடம்புல இருக்கிற வியாதியை பற்றி நினச்சி அவர் வந்து ஓய்வும் எடுக்காமல் எக்ஸசைஸும் செய்யாமல், அதாவது வாழ்க்கைக்கு நிஜமாகவே என்ன தேவைன்னா நல்ல உழைப்பு, நல்ல உணவு, நல்ல ஓய்வு, அதெல்லாம் செய்யாமல் அவர் வெறும் மருந்து தான் சாப்பிட பார்த்துருக்காரு. அதுதான் சிட்டி டாக்டர்ஸ்க்கும் தெரியுது, அவர் உடம்புல என்னென்னா வியாதி இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஆனால் அவங்க வந்து அதை வெறும் மருந்து மூலமாகவே சரி செய்ய பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்து டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு உண்மையான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நல்ல சூழ்நிலையும் கொடுத்து அவரை அதே எக்ஸசைஸ் செய்ய வச்சுருக்காரு, அதே ஓய்வை எடுக்க வச்சுருக்காரு, அதே மாதிரி நல்லா சாப்பிட வச்சுருக்காரு. இப்போ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, அவருடைய மனசும் உடம்பும் வந்து இப்போ நல்லா ஆயிட்டு அந்த வியாதியெல்லாம் வந்து குணமாகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அது வந்து இப்போ தான் அந்த புரொட்டகனஸ் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சிக்கிட்டு வந்து அவர் அந்த டாக்டரை வந்து மனசார வந்து அந்த டாக்டருக்கு அவர் நன்றி சொல்கிறாரு. இப்படி தான் அந்த கதை வந்து முடியுது. இது ஒரு அருமையான கதை. இது நிஜமாகவே நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்தும் கூட. உங்களுக்கும் இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.